எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் ஒரு அருமையான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். குலதெய்வமும் சரி, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் சரி, நம்ம வணங்கக்கூடிய அத்தனை தெய்வமும் நம்ம வீட்டில் தங்க, நிரந்தரமாக தங்க, குடியிருக்க நம்ம என்ன மாதிரி வீட்டை வச்சுருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க, கட்டாயம் வந்து உங்களோட தெய்வங்கள் அத்தனை தெய்வமும் உங்கள் வீட்டில் வந்துட்டு நிரந்தரமாக குடியிருப்பாங்க. அது என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காலையில் தினமுமே குளிச்சுட்டு நம்ம வேலைகளை ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குளிச்சுட்டு ஒரு விளக்குனாலும் வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை சாமி இருக்க இடத்துலையோ நம்ம ஏற்றி வச்சுட்டு, நம்மளுக்கு எத்தனை விளக்கு ஏற்றுறதுக்கு இஷ்டமோ அத்தனை விளக்கு நம்ம ஏற்றி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகலாங்க. நாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால வீட்டில் காலையிலே பாருங்கள், வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாங்க. அந்த லட்சுமி வாசம் செஞ்சாலே தெய்வ சக்தி அத்தனையுமே குடியிருக்குங்க. தெய்வ சக்திகள் குடியிருக்கிறது யாராலுமே தடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது காலையில் நம்ம குளிச்சுட்டு ஏற்றக்கூடிய அந்த விளக்குக்கு. விளக்கு ஏற்றிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை கிச்சன் வந்து தொடச்சிடணுங்க. காலையில் எந்திரிச்சோடனே நம்ம என்ன தான் நைட்டு சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் கிச்சன் நல்லா தொடச்சிட்டு கூட்டி ஒரு மூலையில் குமிச்சு அள்ளிட்டு, எப்போவுமே அந்த குமிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, எடுத்து அள்ளிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாங்க. அப்புறம் வந்து நம்ம காலையில் எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னாலே படுக்கையை நல்லா உதறி விரிச்சிடணுங்க. அப்போ சொல்லுவாங்க வீட்டில் ஸ்ரீதேவி குடியிருக்கணும்னா அவங்க அக்கா வந்துட்டு வெளியேறணும், அதாவது மூதேவி வீட்டில் நம்ம தூங்கும்போது இருக்கும். அப்போது வந்துட்டு நம்ம காலைல எழுந்திரிச்சு எப்படியா இருந்தாலும் படுக்கை உதறி விரிக்கணும், வீடை கூட்டணும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் பாருங்கள், காலைல எழுந்திரிச்ச உடனே அந்த படுக்கை வந்து நல்லா உதறி விரிச்சிடணுங்க. அடுத்து பார்த்தா உதறி விரிச்சிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டு வீடை கூட்டிட்டு நம்ம அடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. காலைல எந்திரிச்சோடனே இந்த விளக்கேற்றுன்னு சொன்னீங்களா, இது ரொம்ப ரொம்ப கட்டாயங்க. அதுவும் பெண்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டோம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்குங்க. வீடு முழுக்க எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு பத்தியோ சூடமோ ஒரு சாம்பிராணியோ ஏதோ வீடு வந்துட்டு கம கமன் மணக்கணுங்க. நம்ம வீட்டை தாண்டி போனாலே நல்ல ஒரு தெய்வீக வாசனை இருக்கணும் அந்த இடத்துல, நிச்சயமாக வந்து தெய்வங்கள் குடியிருக்குங்க. அடுத்து பார்த்தா அப்படி சொன்னால், நம்ம எங்கேயாச்சும் ஒருத்தங்க வீட்டுக்கு போவோம் பாருங்கள், அந்த வீட்டுக்கு நுழைஞ்ச உடனேயே ஒரு நல்ல ஒரு தெய்வீக வாசனை, அந்த சாம்பிராணி பத்தி இது எதுலேருந்து வருதுன்னே தெரியாதுங்க, ஆனால் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு தெய்வீக வாசனை வரும். உங்களால் உணர்ந்திருக்க முடியும், யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாசனை நிறைஞ்சிருக்கும், எப்போவுமே அந்த வாசனை இருக்கும். நீங்கள் சாம்பிராணி போட்டுட்டு விட்டுருங்களேன், மறுநாள் வரைக்கும் கூட வீட்டுக்குள்ளே அந்த லைட்டாக அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த வீட்டில் வந்து தெய்வம் நிரந்தரமாக குடியிருக்குங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் இருக்க தீய சக்தியில் விரட்டிட்டு நம்ம வந்து தெய்வ சக்தியை வந்துட்டு நிரந்தரமாக இருக்க வைக்கும். அப்புறம் நம்ம பூஜை ரூம்குள்ளேயோ இல்லை சாமி இருக்க இடத்துக்கு போனால் நல்ல ஒரு கம கம்மன் வாசனை வரும் பாருங்கள். அப்போயே பாருங்கள், நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், வாசனையான மலர்கள் கூட வச்சுருந்துருக்க மாட்டோம், நம்ம சாம்பிராணி போட்டிருக்க மாட்டோம், ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தெய்வீக வாசனை வரும். அப்புறம் வந்துட்டு வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே வீடு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு எப்படா நம்ம வீட்டுக்குள்ளே போய் நுழைவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டில் தெய்வம் வந்துட்டு நிரந்தரமாக குடியிருக்குன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் கண்ணாடி வளையல் வாங்கி வச்சுக்கோங்க. கண்ணாடி வளையல், அப்புறம் வந்துட்டு வெத்தலைப்பாக்கு, இதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே வீட்டில் வச்சுருங்க. நீங்கள் வந்து வெத்தலையெல்லாம் பாருங்கள், வீட்டில் எப்போவுமே பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த வெத்தலையில் தெய்வாம்சம் குடியிருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் வெத்தலை செடி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடையில் ஒரு 2 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கூட ஃப்ரிட்ஜில் கூட ஒரு கவரில் போட்டு எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு தெய்வ சக்தியை ஈர்த்து வைக்குங்க. அதே மாதிரி நெல்லிக்காய்கள், எப்போவுமே நெல்லிக்காய்கள் வீட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க பெரியவங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் கட்டாயம் வந்து வீட்டில் இருக்கணும், குபேர சம்பத்து கிடைக்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும், வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எப்போவுமே பாருங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நெல்லிக்காயில் ஊறுகாய் போட்டு வச்சுருவாங்க. ஊறுகாய் போட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய், அந்த காலத்துலலாம் வச்சுருப்பாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ சக்தி வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியிருக்குங்க. அது மாதிரி நம்ம ஏதோ ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வர்றோம், நம்ம வந்து குளிக்காமல் அப்படியே ஒரு சிலருக்கு வந்துட்டு வெளியிலேருந்து குளிக்காமல் வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்கும், அப்போ வந்து வெளியில் வந்து குளிக்காமல் டைரெக்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு அப்புறமேலுக்கு போவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. உங்களோட ஒரு சில வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிலேயே ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வெளியிலேயே,
அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தலையோடு வீட்டில் வந்துட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லதுங்க. தெய்வம் குடியிருக்கிற வீடு இல்லையா, துக்க வீட்டுக்கோ அப்படி இல்லை தீட்டு வீட்டுக்கோ நீங்கள் போயிட்டு டைரெக்டாக அப்படியே வந்து நுழையக்கூடாதுங்க. சரிங்க, எங்களுக்கு வந்துட்டு நான் வந்து பெண்களாக இருக்கோம், நாங்கள் வெளியில் குளிக்க முடியாது. ஒரு சிலர் ஆண்கள் பாருங்கள் வெளியிலே வச்சு உடம்புல தண்ணியை ஊற்றி தலையோடு தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே வருவாங்க. ஒரு சிலர் பாத்ரூம் வெளியில் இருக்கும். சரி, அந்த மாதிரிலாம் இல்லையங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணியை கரைச்சிட்டு அதை வீட்டில் வேறு யாராச்சும் இருப்பாங்கள்ல அவங்களை எடுத்துகிட்டு வர சொல்லி தலையில் மூணு தடவை தொளிச்சிட்டு காலை கழுவிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழையணுங்க. நம்ம தெய்வ சக்தி இருக்குது, நம்ம தீட்டு வீடு துக்க வீடுலாம் போயிட்டு டைரெக்டாக அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை தலையில் தொளிச்சிட்டு காலை நல்லா கழுவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பாத்ரூம் போய் குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. தெய்வங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வங்களை வணங்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் தெய்வம் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் மனசுலேயே குடியிருக்கும். உங்களோட கனவுகளில் வந்துட்டு உங்களை வந்து நல்வழிப்படுத்தும். ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா முன்கூட்டியே தெரிவிக்கும், இல்லை கெட்ட விஷயம் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் உங்களை முன்கூட்டியே வந்து எச்சரிக்குங்க. அப்போ பாருங்கள், அந்த தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இதை வச்சே நாம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நிரந்தரமாக தெய்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிரந்தரமாக தங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிமுறை எல்லாமே பயன்படுத்தலாங்க. பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்கானால் காலையில் கண்டிப்பாக வந்துட்டு குளிச்சிடணுங்க. குளிச்சுட்டு தான் வேலையை பார்க்க போகணும். நீங்கள் தினமுமே வந்து நார்மலாகவே வந்துட்டு நீங்கள் தலையோடு குளிச்சுட்டு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையோடு குளிச்சுட்டு போய் தலை ஈரமாக வச்சுட்டு வேலை பார்க்குறது சேராமல் போயிடுங்க. ஆனால் நீங்கள் தலையோடு குளிச்சுட்டு தான் வேலை பார்க்கணும், உங்களுக்கு சேர்ந்துக்கிச்சு அப்படின்னு சொன்னால் குளிக்கலாம். உங்களே உடம்பு மட்டும் குளிச்சுட்டு அப்படி தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னு சொன்னால் லைட்டாக மஞ்சள் தண்ணியில் மஞ்சள் தண்ணி தலையில் ஒரு மூணு தடவை துளிச்சுட்டு உடம்பு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. நார்மலாக நான் சொல்கிறேன், ஆனால் தீட்டு வீட்டுக்கு தூக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து தலையோடு குளிக்கணுங்க. மற்ற நாட்களில் வந்துட்டு நீங்கள் தலைக்கு தினமுமே தலை குளிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அது வந்து உடம்புக்கு சேரவும் செய்யாது. அது மாதிரி அசைவம் வீட்டில் சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி எல்லாத்தையும் விலை கழுவி போட்டுட்டு வீட்டை வந்து ஒரு கொஞ்சம் மாப் போட்டு தொடச்சிடணுங்க. இல்லை கழிவிட வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சாயங்காலமோ இல்லை மறுநாளோ நீங்கள் வந்துட்டு வீட்டை கழுவி விட்டணும். அப்படியே விட்டுட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை வந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கூடாதுங்க. கட்டாயம் வந்து கழுவி விடணுங்க. அந்த கவுச்சி நாற்றம் வந்துட்டு எடுத்து விட்டணும். அதுக்காக நீங்கள் அசைவம் சாப்பிடாதீங்கலாம் சொல்ல, அசைவம் தரலாம் சாப்பிடலாங்க. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி வீட்டை வந்து சுத்தம் பண்ணிடுங்க. அது மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் வச்சு கட் பண்ணி எடுப்பாங்க. உயிரோடு இருக்கும்போதே தெய்வம் குடியிருக்கிற வீட்டில் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. நீங்கள் அப்படி வாங்கணும் அப்படி சொன்னால் கடையில் போய் கட் பண்ணி வாங்கலாம். வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி வீட்டில் வந்து உயிர் பலி வந்துட்டு செய்யவே கூடாதுங்க. தினமே காலையில் மாலையில் நீங்கள் கட்டாயம் வந்து விளக்கு ஏற்றணுங்க. பூஜை அறையிலையோ சாமிகள் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வமும் சரி மற்ற தெய்வங்களும் குடியிருக்குங்க. தெய்வங்கள் உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. வீடு சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுத்தமில்லாத வீட்டில் எந்த தெய்வமும் குடியிருக்கிறது கிடையாது. சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தெய்வ சக்தி ஆக்கிரமிக்கும், தெய்வ சக்தி குடியிருக்கும். குப்பையில் அங்கங்கே மூலையில் மூலையில் குமிச்சு வைக்கக்கூடாதுங்க. எப்போவுமே குப்பையில் வந்துட்டு நம்ம கூட்டி அள்ளி குப்பை கூட இருக்கும் இல்லையா, அதில் அள்ளி போட்டுடணும். இந்த குப்பையில் வந்து மூலையில் குமிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பாருங்கள், நம்ம நல்ல விஷயங்களே இருந்து சரி, நல்ல காரியங்களே இருந்து சரி, நல்ல நாட்களே இருந்து சரி, நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், எப்போவுமே வீடை வந்து சுத்தம் கண்டிப்பாக முக்கியங்க. சாமி ரூம்லையும் பாருங்கள், அந்த சாமிக்கு வச்ச பூக்கள் படங்களில் இதுகளெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சி கிடச்சி சுத்தமாக வைக்கணுங்க. நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய முடியலைனாலும் பரவாயில்லைங்க, அந்த சுத்தம் இருக்கிற இடத்துல கட்டாயம் வந்துட்டு தெய்வங்கள் வந்து குடியிருக்குங்க. சுத்தமாக கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வாசனையான மலர்கள் பூக்கள் வந்து தெய்வங்களுக்கு போடலாம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பத்தி சூடம் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து பொருத்தி வச்சுருக்கலாம். விளக்கேற்றி வைக்கணும் காலையிலே சாயங்காலம். இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் தெய்வங்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களை நல்வழிப்படுத்தும், உங்கள் கூடவே துணை இருந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல காரியங்களும் உங்கள் கூட துணை இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் கூட இருந்து உங்களை வந்து கவசம் மாதிரி காப்பாற்றும். இந்த தெய்வங்கள் வந்து நிரந்தரமாக தங்க இந்த விஷயங்கள் செஞ்சாலே போதுங்க. தெய்வங்கள் வந்து மனசுலேயும் அதே பாருங்கள், மனசில் எப்போவுமே நம்ம எந்த ஒரு காரியத்துலேயும் காலை எந்திரிக்கிறதுலேருந்து தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெய்வம் அந்த வீட்டில் கட்டாயமாக வந்து குடியிருக்குங்க. அது மாதிரி பெண்கள் வீட்டுக்கு விளக்கானா ஒரு மூன்று நாட்களுக்கு அந்த பூஜை அறை பக்கமோ அந்த சாமி இருக்கிற இடத்து பக்கமோ போக வேண்டாங்க. காலையில் காலையில் திரும்பி குளிச்சுட்டு அவங்க வந்து வேலையை நார்மலான வேலையில் பார்க்க ஆரம்பிக்கலாம்.
உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.